வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் நகரமயமாதல் மற்றும் அவற்றின் சிக்கல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படிங்கிற ஒரு 15 மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முன்னுரை. முன்னுரையில் வந்து பார்த்தோன்னா, இந்தியாவில் நகரமயமாதல் என்பது தற்போது அதிகரித்து வருகிறது. அதாவது தற்போதைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நகரமயமாதல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகரிச்சுட்டு வருது. அதற்கு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில்மயமாதல், இந்த மாதிரி சில காரணங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இரண்டாவது அதிக நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்டுள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். சீனா வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக அதிகமான நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துல இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது நகர்ப்புற மக்கள் தொகையில். ஓகேங்களா? நகரமயமாதல். நகரமயமாதல் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வசிக்கும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பது. அதாவது நகரங்கள் மாநகரங்களில் வசிக்கிற மக்கள் தொகையோட விகிதாச்சாரம் வந்து அதிகரிப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிராமப்புறத்திலிருந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நகரங்களை நோக்கி குடிபெயர்வதும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் வாழும் மக்களின் விகிதாச்சாரம் கிராமப்புற மக்கள் தொகையை விட அதிகரிப்பதும் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிராமப்புறத்திலிருந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நகரங்களை நோக்கி குடிபெயர்றாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்காக குடிபெயர்றாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து அதிகரிக்குது. கிராமப்புற மக்களை விட ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நகரங்களில், அதாவது சிறிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து குவிகிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 2001 ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாதல் வீதம் எவ்வளவாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நகரத்தில் வசிப்போர் வீதம் 28.5% இருந்தது. இதே வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா 31.1% உயர்ந்துள்ளது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நகரமயமாதல் வெகு விரைவாக வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிவேக நகரமயமாக்கலில் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா மிக அதிவேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஓகேங்களா? 4.1%. அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துல நகரமயமாதலில் இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான். முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வந்து டெல்லிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையை சொல்லலாம், 3.1%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா வந்து 2%, 3ஆம் இடம் பிடித்துள்ளது. ஓகேங்களா? நகரமயமாதலில் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ 37 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி 29 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டு இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நகரமயமாதலினால் ஏற்படும் சிக்கல்கள். சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இரண்டாவது அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். அதாவது சீனாவுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே இரண்டாவது அதிக மக்கள் தொகையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். அதிக நகர்ப்புற மக்கள் தொகையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். இந்தியாவின் மொத்த நகர்ப்புற மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏவின் மொத்த மக்கள் தொகைக்கு வந்து சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரிய எண்ணிக்கையில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மற்றும் பெரிய நகரங்களுக்கு இடம்பெயர்வதனால் நகர்ப்புற இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 5% அளவுக்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மிகப்பெரிய அல்லது பெரிய நகரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்றாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 5% அளவுக்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பல சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த நகரமயமாதல் வந்து பார்த்திங்கன்னா சில சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, குப்பைகள் அகற்ற முடியாமை, கழிவுநீர் தேங்குதல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாதலால் ஏற்படுற விளைவு தான். அடுத்து நகர்ப்புற வேலையின்மை அதிகரிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற வேலையின்மை வந்து அதிகரிக்குது. போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக வரதுனால மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக வரதுனால மன உளைச்சல் வந்து அதிகரிக்குது மக்களுக்கான மன உளைச்சல்.
குற்றச்செயல்கள் வந்து அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டு கொலை, கடத்தல், வழிப்பறி போன்ற குற்றச்செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது. இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு நகர குடிசைகள் மற்றும் நடைபாதைகளில் வாழ்பவர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் இதனால். ஓகேங்களா, நகரமயமாதலினால். அதுக்கப்புறம் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்படும். அதாவது நகரமயமாதலினால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி மேம்படும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் காடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்படுகிறது. மேலும் நிலத்தடி நீர்வளமும் வந்து இந்த நகரமயமாதலினால் குறைகிறது. காடுகள் அழிக்கப்படுவது அதிகரிக்கிறது. பாரம்பரிய கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அழிகிறது இதனால் நகரமயமாதலினால். குடும்ப உறவு, உறவினர் முறை போன்றவை சிதைவடைகிறது. குழந்தைகள் தவறான வழியில் செல்லும் வாய்ப்பு வந்து அதிகரிக்கிறது. நகரமயமாதலினால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அதுக்கப்புறம் விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அதிகரிக்கிறது. தொற்று நோய் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக பரவுவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது. மின்சார பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா இதனால் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து நகரமயமாதலுக்கான வழிமுறைகள். நகரமயமாதலுக்கான வழிமுறைகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நகரமயமாதல் தீர்வுக்கான வழிமுறைகள். அதாவது வேலை வாய்ப்பை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கணும். அதாவது கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயராமல் இருக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்து கிராமப்பகுதியில் வந்து உருவாக்கப்பட வேண்டும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நகரப்பகுதிகளை நோக்கி படையெடுத்து செல்வது வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துனோன்னா தொழில் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பின்தங்கிய பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தொழில் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்தில் குவியாமல், அதாவது நகரங்கள் மாநகரங்கள் போன்ற பெருநகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி குவியாமல் கிராமப்பகுதி போன்ற பின்தங்கிய பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியார் போக்குவரத்து, நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் போக்குவரத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி கொள்கை. அதாவது வீட்டு வசதி கொள்கைகளை மாற்றியமைத்து பெரும் நிலச்சொந்தக்காரர்கள், நில புரோக்கர்கள், கட்டிட ஒப்பந்தக்காரர்களுக்கு சாதகமாக அல்லாமல் ஏழைகளுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டு வசதி. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வீட்டு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது. அதை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் வண்ணமாக அனைவருக்கும் வீட்டு வசதியை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடகை சட்ட கட்டுப்பாடு. அதாவது வீடுகளை வாடகைக்கு விடுவதற்கும் புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இடையூறாக இருக்கும் சட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வீடுகளை வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடுறதுக்கும் புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இடையூறாக இருக்கக்கூடிய சட்டங்களில் வந்து திருத்தங்கள் மேற்கொண்டு மக்களுக்கு ஏற்றபடி மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நிர்வாகத்தை பரவலாக்குதல். உள்ளாட்சி மற்றும் நகராட்சி கட்டமைப்பை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நிர்வாகம் அப்படின்னு எடுத்துனோம்னா உள்ளாட்சி, அதுக்கப்புறம் நகராட்சி ரெண்டையுமே வந்து கட்டமைப்பை வந்து மாற்ற வேண்டும். மக்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் அடங்கிய சமுதாய மையங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்னாகும்னா மக்களோட தேவைகளை அறிந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு நகரங்களை உருவாக்குதல். அதாவது பசுமையான உள்கட்டமைப்பு, நிலையான தொழில்கள், நீர் மறுசுழற்சி, மாசு மேலாண்மை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்றவற்றை உள்ளடக்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் கட்டிட நட்பு நகரங்களை வந்து உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமையான உள்கட்டமைப்பு, நிலையான தொழில்கள், நீர் மறுசுழற்சி, மாசு மேலாண்மை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்றவற்றை உள்ளடக்கியது. ஓகேங்களா. அடுத்து அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல். அத்தியாவசிய சேவைகள் அப்படின்னா எடுத்துகிட்டோம்னா கல்வி, சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், அதுக்கப்புறம் தொழில்நுட்பம், உணவு போன்ற அத்தியாவசிய சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்ய வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிராம உட்கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த வேண்டும். அரசானது திட்டமிட்டு நகரமயமாக்கல் திட்டப்பணியை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். அதாவது அத்தியாவசிய சேவைகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கல்வி, சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், தொழில்நுட்பம், உணவு போன்ற அத்தியாவசிய சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும்படி உறுதி செய்வது அவசியம். அதுக்கப்புறம் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும், கிராம உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நகரங்களை நோக்கி மக்கள் செல்வது வந்து குறையும். அரசானது திட்டமிட்டு நகரமயமாக்கல் திட்டப்பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும். இன்கேஸ் வந்து நகரமயமாக்கல் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த நகரத்திற்கான மேலாண்மை பணிகள் மற்றும் திட்டப்பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.